உங்களோட உங்களவுக்கு படித்தவர்கள், உங்களுக்கு ஈக்குவலாக படித்தவர்கள், உங்களை விட அதிக மதிப்பெண் பெற்றவர்கள், உங்களோட நல்ல எஃபிஷியண்ட்டாக இருக்கிறவன், ஸ்விக்கிலையும் ஜோகாலையும் ஆட்டோ டிரைவராகவும் எந்த வேலையும் இல்லாமல் தனியார் பள்ளிகள்லையும் தனியார் கல்லூரிகள்லையும் 10,000-15,000 வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுலேயும் நீங்கள் கொஞ்சம் நினச்சி பார்க்கணும் இல்லையா? ஸோ அவங்க எந்த விதமாக இருக்கு, அரசாங்கத்தை போட்டு எல்லாமே கொடுங்க கொடுங்க அப்படின்னா அரசாங்கம் தனக்கு வரக்கூடிய வருவாயில், மந்திரி சொல்கிறார், அரசுக்கு வரக்கூடிய வருவாயில் 70-80% அரசு ஊழியர்கள் சம்பளம் பென்ஷன் இதுக்கே போதும். அப்போ அரசாங்கம் என்ன பண்ண முடியும், மக்களுக்கு ஒரு நலத்திட்டம்னு இப்போ தான் வந்து இந்த 1,000 ரூபா கொடுத்துருக்காங்க. இதில் இந்த அரசு ஊழியர்கள் நீங்கள் இவ்வளோ தூரம் போட்டு போராடி எனக்கு ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லைன்னா கவர்மெண்ட் வேலைங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? தனியாரில் நாங்கள்லாம் வேலை பார்ப்போம், சாவரம் உட்காந்து மேனேஜருக்கு செம்பு அடிக்கணும், செம்பு அடித்தா தான் இன்க்ரிமெண்ட் 2% போடுவான். உங்களுக்குலாம் எதாவது யாராவது அப்படிலாம் உங்களுக்குலாம் எதாவது இருக்கா, உங்களுக்கு எதாவது டார்கெட் இருக்கா? முதல்ல தனியாரில் போய் வேலை பாருங்க, ஒரு கார் ஷோரூம்ல எதுலேயே போய் பாருங்கள், சாவுறான் கஸ்டமர் காலில் வந்து சாவுறான், ஐயா இது பண்ணால் அதுதானே எடுத்தானேன்னு சொல்கிறான். உங்களுக்கு என்ன இருக்குது, ஒன்றுமே கிடையாது. ஒரு மாணவனை 20 மார்க் எடுத்த மாணவனை 50 மார்க் எடுத்து வச்சா தான் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டுன்னு கொண்டு வரணும். பள்ளியில் 30% 50%லேருந்து 75% கொண்டு வரணும். அந்த மாதிரிலாம் உங்களுக்கு டார்கெட்டே இல்லையே. அரசு என்ன சொல்லுது, சம்பள உயர்வு அப்படின்னா மொத்தமாக 2%, 5% கொடுக்குறாங்க இல்லையா அரசாங்கம், எவ்வளோ செலவாகும், எத்தனை கோடிகள் கொடுக்கணும். ஆனால் தனியாரில் அவங்க தான் செத்துக்கிட்டு இருக்கான், அவங்களுக்கு பணி பாதுகாப்பு கிடையாது, சமூக பாதுகாப்பு பிஎஃப் பென்ஷன் இல்லாமல் உட்காந்துருக்கேன், அவங்களுக்கு பென்ஷன் இருக்குது. அதுலேயும் நீங்கள் என்ன கேட்குறீங்க, புது பென்ஷன் வேண்டாம், எனக்கு பழைய பென்ஷன் எல்லாமே நிறைய வேணும், சம்பளம் நிறையா வேணும், பென்ஷன் நிறையா வேணும், பணி பாதுகாப்பு நிறையா இருக்கணும், எவனையும் ஆனால் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் நாங்கள் கொடி பிடிச்சிக்குவோம், எங்கள் உரிமை போகுது. ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கணும், ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்கணும், தன்னுடைய நிர்வாகத்துக்கு ஏதாவது போராட்டமோ ஒரு கொடியே பிடிக்க முடியுமா? உடனே மெயில் அடுத்த செகண்ட் வந்து யூஆர் டெர்மினேட்டட்ன்றோம், மெயில் கூட வராது இந்த காலத்தில், ஐடி கார்டை பிடிக்கிட்டு விரட்டி விட்டுருவோம். ஆனால் உங்களுக்கு போராட்டம் பண்ணுறதுக்கு உரிமை இருக்குது, உங்கள் அலுவலகத்துக்குள்ளே நீங்கள் உட்காந்து போராடி எந்த ஒரு தனியார் நிறுவனத்திலே செய்ய முடியுமா? குண்டாயில் பண்ணாங்க, என்னானாங்க, 50 பேர் வீட்டுக்கு போனாங்க, கடைசியில் கம்பெனி கட்டம் கட்டி வெளியனுச்சிருச்சு. இவ்வளோ வசதிகள் உங்களுக்கு கொடுத்தும் இன்னும் பத்தலை, இன்னும் எங்களுக்கு கொடுங்க, இன்னும் எங்களுக்கு பழைய ஓய்வூதியத்தை கொடுங்க. கேட்டால் நீங்கள் சொல்லி தப்பிக்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா, பல்வேறு ஆசிரியர் சங்கங்களை நான் பேட்டி எடுத்திருக்கேன், இளமாறன் எடுத்திருக்கேன், ஜாக்டோஜியோடைய தியாகராஜன் அவரை இன்டர்வியூ எடுத்திருக்கேன், எல்லாம் நீங்கள் சொல்லக்கூடிய தப்பிக்கிட்டுள்ள ஒரே ஒரு பாயிண்ட், வருங்கால இந்தியாவை நாங்கள் உருவாக்கிறோம், நாங்கள் மெஷினை உருவாக்கலை, நாங்கள் ஒரு பொருளை தயாரிக்கலை, நாங்கள் வந்து வருங்கால இந்தியாவை உருவாக்கிறோம், மாணவர்களை உருவாக்கிறோம், அந்த விதத்தில் பாருங்கன்னு சொல்லி இந்த ஒரே பாயிண்டில் நீங்கள் தப்பிச்சுக்கிறீங்க. ஏன், நீங்கள் மட்டும்தான் மாணவர்களை உருவாக்குறீங்களா? தனியார் பள்ளிகளில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு அந்த பொறுப்பு இல்லையா? வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஜோசப். நான் இன்றைக்கி பேச போகிற டாப்பிக்கு ஒரு சென்சிட்டிவான டாபிக். இப்போ சமீப காலமாக ஒரு வாரம் 10 நாள் கிட்ட ஆக போகுது, இன்றைக்கி 7th நாளோ 8th நாளோ ஆசிரியர்கள் நுங்கம்பாக்கம் டிபிஐ வளாகத்தில் பள்ளிக்கல்வித்துறை இயக்குநருடைய வளாகத்தில் 3 பிரிவாக, அதாவது டெட் முடித்தவர்கள் எங்களுக்கு பணி நியமனம் கொடுங்கன்னு சொல்லி ஒரு சாரார் போராடிக்கிட்டு இருக்காங்க, இன்னொருக்கு வந்து சம வேலை சம ஊதியம் சொல்லிட்டு இன்னொருத்தர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க, அதே போல் இன்னொரு ஆசிரியர்கள் பிரிவும் எங்களுக்கு வந்து நிரந்தரமாக்குங்க, நாங்கள் வந்து தொகுப்பு ஊதியத்தில் இருக்கோம், எங்களை வந்து நிரந்தரப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி அவர்களுமே வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து நியாயமானதா அப்படின்னு நம்ம சேனலில் ஒரு சர்வே கண்டக்ட் பண்ணியிருந்தோம், போல் வச்சு கண்டக்ட் பண்ணியிருந்தோம், கிட்டத்தட்ட 60% மக்கள் இது வந்து ஒரு அநியாயமான போராட்டம் அப்படிங்கிறத தான் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கே தெரியும், மிகப்பெரிய முன்னணி நிறுவனங்களுடைய தலைவர் நெட்டாப்புடைய சிஇஓ என்ன சொல்லிடுறாருன்னா, மிகப்பெரிய அளவில் ரிசெஷன் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதையே அடிக்கோடிட்டு இதையே வலியுறுத்தி ஜோகோ நிறுவனத்துடைய நிறுவனர் மற்றும் தலைவர் திரு ஸ்ரீதர் வேம்பு அவர்களும் ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க, அதாவது ரிசெஷன் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்குது, நிறைய ஆசிரியர்கள் தனியார் பள்ளியில் வேலை பார்க்குறாங்க, 10,000-15,000 குடும்பத்தை காப்பாற்றினா போதும், வாடகை கொடுத்தா போதும், இல்லை பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணுன்ட்டு 10,000-15,000. நீங்கள் படித்து அதே எம்எஸ்சி பிஎட் தான், அவங்களும் படிச்சுட்டு 10,000-15,000 எந்த பணி நிரந்தரம் இல்லாமல் நிறைய தனியார் பள்ளிகளில் பிஎஃப் கூட பிடிக்க மாட்டேங்கிறாங்க.
அவங்க வந்து அந்த ஸ்கூலில் வேலை பார்க்குறாங்க. ஆனால் அரசாங்கம் உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஆதரவை, எவ்வளோ பெரிய உங்களுக்கு ஒரு பாதுகாப்பையும் கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பணி பாதுகாப்பு இருக்குது, ஏகப்பட்ட விடுமுறைகள், மழை பெஞ்சால் லீவு, வெயில் அடித்தா லீவு, காலாண்டு லீவு, அரையாண்டு லீவு, பண்டிகை சனி ஞாயிறு லீவு, ஏதாவது ஒரு அரசியல்வாதி செத்து போனாலும் உங்களுக்கு லீவு கிடைக்குது. இதெல்லாம் நாங்கள் வந்து கொடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை, பட் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சம்பளம், அதெல்லாம் பார்த்து அந்த இதர சலுகைகள்லாம் பார்த்திங்கன்னா, ஒரு தனியார் பள்ளியில் விளக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கும் ஒரு சாதாரண உங்களை விட நன்கு படித்த ஒரு எம்பிஏ படிச்சிருப்பான் பார்த்திங்கன்னா, ஸ்விக்கியில் டெலிவரி பாயாக இருப்பான், ஒரு பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருப்பான், ஒரு பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிப்பான், ஸ்விக்கியில் டெலிவரியாக போயிருக்கான், ஆட்டோ, அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை, அவங்களாம் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் நீங்கள் ஆனால் இன்னும் வந்து எனக்கு அரசாங்கம் இவ்வளோ கொடுக்கணும், இவ்வளோ கொடுங்க, எனக்கு பென்ஷன் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொடுங்க, என்னை நிரந்தரமாக்குங்க, என் சம்பளத்தை இன்னும் கூட்டுங்க, எட்டாவது பே கமிஷனை கொடுங்க, ஏழாவது பே கமிஷனை கொடுங்க, எங்கேருந்து அரசாங்கம் கொடுக்கும், அரசாங்கம் எங்கேருந்து கொடுக்கும்? அரசாங்கம் ஆல்ரெடி மகளிர் உரிமைத்துக்கு 1000 கொடுத்துட்டு இருக்காங்க, ஒன்றுமே இல்லாத பொம்பளைங்களுக்கு 1000 ரூபா கொடுக்காங்க, அதெல்லாம் வரவேற்கிறது. பட் ஆனால் நீங்கள் கேட்குறது வந்து ஒரு அளவுக்கு மீறியே கேட்குறீங்களோ அப்படிங்கிறது ஒரு எண்ணம் வருது. ஏன் அப்படின்னா, இதற்கு இந்த திராவிட கட்சிகளுமே ஒரு காரணம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேர்தலில் வாக்கு எண்ணிக்கையில் பெரும்பாலான பணியில் ஈடுபடுறது இந்த அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் தான். ஸோ இவங்க இது போகிறதுனால இவங்க நமக்கு எதிராக எதுவும் பண்ணிடுவாங்களோ, ஓட்டுகளை சரியாக என்ன ஊட்டுருவாங்களோ, ஸோ அதற்காகத்தான் இந்த திராவிட கட்சிகள் வந்து இந்த சம்பளத்தை ஆசிரியர்களுக்கு அளவுக்கு அதிகமான சம்பளங்களை கொடுத்ததுக்கும் ஒரு காரணம். இதை வந்து மறுக்க முடியாது, இது உண்மையான நிகழ்வு. அதுக்காக நான் ஆசிரியருக்கு சம்பளத்தை கூட்டி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற சொல்ல, பட் ஆனால் உங்களோட உங்களவுக்கு படித்தவர்கள், உங்களுக்கு ஈக்குவலாக படித்தவர்கள், உங்களை விட அதிக மதிப்பெண் பெற்றவர்கள், உங்களோட நல்ல எஃபிஷியண்ட்டாக இருக்கிறவன், ஸ்விக்கிலையும் ஜோகோலையும் ஆட்டோ டிரைவராகவும் எந்த வேலையும் இல்லாமல் தனியார் பள்ளிகள்லையும் தனியார் கல்லூரிகள்லையும் 10,000-15,000 வேலை பார்த்துட்ருக்காங்க. அதுவிலையும் நீங்கள் கொஞ்சம் நினச்சி பார்க்கணும் இல்லையா? ஸோ அவங்க எந்த விதமாக இருக்கு, அரசாங்கத்தை போட்டு எல்லாமே கொடுங்க கொடுங்க அப்படின்னா, அரசாங்கம் தனக்கு வரக்கூடிய வருவாயில், மந்திரி சொல்கிறார், அரசுக்கு வரக்கூடிய வருவாயில் 70-80% அரசு ஊழியர்கள் சம்பளம் பென்ஷன் இதுக்கே போதும். அப்போ அரசாங்கம் என்ன பண்ண முடியும், மக்களுக்கு ஒரு நலத்திட்டம்னு இப்போ தான் வந்து இந்த 1000 ரூபா கொடுத்துருக்காங்க. இதில் இந்த அரசு ஊழியர்கள் நீங்கள் இவ்வளோ தூரம் போட்டு போராடி எனக்கு ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லைன்னா கவர்மெண்ட் வேலைங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? தனியாரில் நாங்கள்லாம் வேலை பார்க்கணும், சாவுறோம் உட்காந்து, மேனேஜருக்கு செம்பு அடிக்கணும், செம்பு அடித்தா தான் இன்க்ரிமெண்ட் 2% போடுவான். உங்களுக்கெலாம் எதாவது யாராவது அப்படிலாம் உங்களுக்குலாம் எதாவது இருக்கா, உங்களுக்கு எதாவது டார்கெட் இருக்கா? முதல்ல தனியாரில் போய் வேலை பாருங்க, ஒரு கார் ஷோரூம்லேயே எதுலேயே போய் பாருங்கள், சாவுறான் கஸ்டமர் காலில் விழுந்து சாவுறான், ஐயா இது பண்ணால் அதுதானே எடுத்தானு சொல்கிறான். உங்களுக்கு என்ன இருக்குது, ஒன்றுமே கிடையாது. ஒரு மாணவனை 20 மார்க் எடுத்த மாணவனை 50 மார்க் எடுத்த வச்சா தான் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டுன்னு கொண்டு வரணும். பள்ளியில் தேர்ச்சி சதவீதம் 50% 75% கொண்டு வரணும். அந்த மாதிரிலாம் உங்களுக்கு டார்கெட்டே இல்லையே. அரசு என்ன சொல்லுது, சம்பள உயர்வு அப்படின்னா மொத்தமாக 2%, 5% கொடுக்குறாங்க இல்லையா அரசாங்கம், எவ்வளோ செலவாகும், எத்தனை கோடிகள் கொடுக்கணும். ஆனால் தனியாரில் அவங்க செத்துக்கிட்டு இருக்கான், அவங்களுக்கு பணி பாதுகாப்பு கிடையாது, சமூக பாதுகாப்பு பிஎஃப் பென்ஷன் இல்லாமல் உட்காந்துட்ருக்கான், அவங்களுக்கு பென்ஷன் இருக்குது. அதுலேயும் நீங்கள் என்ன கேட்குறீங்க, புது பென்ஷன் வேண்டாம், எனக்கு பழைய பென்ஷன் எல்லாமே நிறைய வேணும், சம்பளம் நிறையா வேணும், பென்ஷன் நிறையா வேணும், பணி பாதுகாப்பு நிறையா இருக்கணும், எவனை ஆனால் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் நாங்கள் கொடி பிடிச்சிருவோம், எங்கள் உரிமை போகுது, நாங்கள் வந்து இது பண்ணிடுவோம். என்ன இது, அரசாங்க ஊழியர்கள் வந்து ஒரு தவறான பாதையில் வந்து நீங்கள் முன்னுதாரணமாக போகிறீங்களோ, அதாவது அந்த சமூக நீதி அப்படிங்கிறது அரசாங்கம் பேசிக்கிட்டு இருக்கு, சமூக நீதியை பற்றி ரொம்ப அரசு ரொம்ப சிறப்பாக இந்த அரசாங்கம் செஞ்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த சமூக நீதி வந்து அரசில் இருக்கக்கூடியவங்களுக்கு தான் அதிகமாக இருக்குது. இப்போ தனியாரில் இருக்க ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கணும், ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்கணும், தன்னுடைய நிர்வாகத்துக்கு ஏதாவது போராட்டமோ ஒரு கொடியே பிடிக்க முடியுமா? உடனே மெயில் அடுத்த செகண்ட் வந்துடும், யூஆர் டெர்மினேட்டட்ன்றோம், மெயில் கூட வராது இந்த காலத்தில், ஐடி கார்டை பிடிக்கிட்டு விரட்டி விட்ருவோம். ஆனால் உங்களுக்கு போராட்டம் பண்ணுறதுக்கு உரிமை இருக்குது, உங்கள் அலுவலகத்துக்குள்ளே நீங்கள் உட்காந்து போராட்டம் எந்த ஒரு தனியார் நிறுவனத்திலே செய்ய முடியுமா? குண்டாயில் பண்ணாங்க, என்னானாங்க, 50 பேர் வீட்டுக்கு போனாங்க, கடைசியில் கம்பெனி கட்டம் கட்டி வெளியனுச்சிருச்சு. இவ்வளோ வசதிகள் உங்களுக்கு கொடுத்தும் இன்னும் பத்தலை, இன்னும் எங்களுக்கு கொடுங்க, இன்னும் எங்களுக்கு பழைய ஓய்வூதியத்தை கொடுங்க. கேட்டால் நீங்கள் சொல்லி தப்பிக்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா, பல்வேறு ஆசிரியர் சங்கங்களை நான் பேட்டி எடுத்திருக்கேன், இளமாறன் எடுத்திருக்கேன், ஜாக்டோஜியோடைய தியாகராஜன் அவரை இன்டர்வியூ எடுத்திருக்கேன்,
எல்லாம் நீங்கள் சொல்லக்கூடிய தப்பிக்கிற ஒரே ஒரு பாயிண்ட், வருங்கால இந்தியாவை நாங்கள் உருவாக்கிறோம், நாங்கள் மெஷினை உருவாக்கலை, நாங்கள் ஒரு பொருளை தயாரிக்கலை, நாங்கள் வந்து வருங்கால இந்தியாவை உருவாக்கிறோம், மாணவர்களை உருவாக்கிறோம், அந்த விதத்தில் பாருங்கன்னு சொல்லி இந்த ஒரே பாயிண்டில் நீங்கள் தப்பிச்சுக்கிறீங்க. ஏன், நீங்கள் மட்டும்தான் மாணவர்களை உருவாக்குறீங்களா? தனியார் பள்ளிகளில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு அந்த பொறுப்பு இல்லையா? இந்த அரசு பள்ளி ஆசிரியர்களும் அரசு உதவி பெறும் பள்ளியில் உள்ள ஆசிரியர்களுக்கும் அரசு ஏகப்பட்ட சலுகைகளை வழங்கி கொடுத்துட்டு இருக்கு. அது வந்து ரொம்ப நிதர்சனம். எந்த தனியார் நிறுவனங்கள்லேயும் வேலை பார்க்குறவங்களுக்கு பணி பாதுகாப்பு இல்லை, அவன் செத்துக்கிட்டு இருக்கான், பாதி பேர் வேலையெல்லாம் இருக்கும், எத்தனையோ போர் இந்த கொரோனாக்கு அப்புறமும் ரிசெஷனுக்கு அப்புறமும் செத்துக்கிட்டு இருக்காங்க வாழ வழியின்றி. நீங்கள் அரசை வந்து ரொம்ப வந்து நோண்டி பார்க்குறீங்களோ, இந்த அரசும் வாக்குகளுக்காக இந்த அரசு ஊழியர்களுக்கு செய்யணும்னு நினைக்குதா? செய்யட்டும், செய்ய வேண்டாம்ங்கிறது நல்ல நியாயமான கோரிக்கைகளை பரிசீலித்து அரசு செய்யணும், அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. பட் இந்த ஆசிரியர் சமுதாயம் எதிர்கால சந்ததிகளை உருவாக்கிறது, மாணவர்களை உருவாக்கிறது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது வந்து அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு மட்டுமே அப்படின்லாம் சொல்ல முடியாது, தனியார் பள்ளி ஆசிரியர்களுக்கும் பங்கு இருக்குது. எத்தனையோ தனியார் பள்ளியாலே பொறுப்பான சமூக அக்கறையுடைய ஆசிரியர்கள் அழகான மாணவர் சமுதாயத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். பட் அது அரசு பள்ளி ஆசிரியர்களும் அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்களும் நாங்கள் மட்டும்தான் செய்கிறோம்னு நீங்கள் மாறுதிட்டீங்கன்னா அது பொய். ஸோ அரசாங்கம் இதற்கு மேலும் இந்த அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கும் அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்களுக்கும் பெரிய அளவில் சலுகைகள் வழங்கக்கூடாது. அப்பாவி மக்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. மகளிர் உரிமைத்தொகை மிக அருமையான திட்டம், ஒன்றுமே இல்லாதவனுக்கு கிடச்சிருக்கு. இந்த ஆசிரியர்களுக்கு அரசாங்கம் இதுவரைக்கும் மிகப்பெரிய சலுகைகளும் மிகப்பெரிய வசதி வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. உங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அரசு பள்ளியில் வேலை பார்க்காதீங்கன்னா உங்களுக்கெல்லாம் லோன், கார் லோன் வேணும், வீட்டு லோன் வேணும்னா கவர்மெண்ட் பேங்க்லேருந்து தேடி வந்து வீட்டில் வந்து கொடுப்பாங்க. ஆனால் தனியார் பள்ளியில் வேலை பார்க்குற ஆசிரியர்களுக்கு ஒரு பர்சனல் லோன் வாங்கி செத்துக்கிட்டு இருக்கான், உங்களுக்கு தேடி வந்து விழுது. ஏன்னா அவங்களுக்கு பணி பாதுகாப்பு இல்லை. எவ்வளோ சலுகைகள் உங்களுக்கு இருக்குது, இன்னமும் நீங்கள் கேட்டு போராடுவது நியாயமா? ஆசிரியர்களே, ஆசிரியர் சமுதாயங்களே, தயவுசெய்து சிந்தியுங்கள். உங்களுக்கு கீழ் ஏகப்பட்ட தனியார் பள்ளி ஆசிரியர்கள் சொற்ப சம்பளத்துக்கு வேலை பார்க்கிறார்கள். இது ஆசிரியர் சமூகத்தை இழிவுபடுத்த வேண்டும், இல்லை அவர்கள் பெறுகின்ற சம்பளத்தை வைத்து அவர்களை கேவலப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் இல்லை. ஒரு தனி மனிதனாக எனக்கு நெடுநாள் தோன்றிய ஒரு விஷயத்தை தான் நான் மக்களிடம் பகிரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.